செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்தில் தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர் செல்லும் பயணிகளுக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் திடீர் ஆய்வு மேற்கொண்டது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம் தீபிகா. கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்தில் இயக்கப்படும் தீபாவளி சிறப்பு வசதிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் உள்ள புறநகர் பேருந்து நிலையத்தில் தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர் செல்லும் பயணிகளுக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தென் மாவட்டங்கள் செல்லும் பயணிகள், முன்பதிவு செய்தவர்கள், செய்யாதவர்கள், போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து வசதிகளை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தற்காலிக கழிவறை மற்றும் மருத்துவ வசதி, குடிநீர் வசதிகளை பார்வையிட்டு அதில் உள்ள குறைகளை சரி செய்ய உத்தரவிட்டார். குறிப்பாக தற்காலிக கழிவறையில் தண்ணீர் சொட்டுவதையும் விளக்கு பொருத்தும் தூய்மையாக வைத்திருக்கும் அறிவித்தினார். தற்போது நாள் ஒன்றுக்கு 250 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பயணிகள் பாதுகாப்பிற்காக போலீசார் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தீபிகா. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.